அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle. இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டா ஆட்சி மலரும். நேற்று எம்பி பதவியை துறந்த தலதாத்து குரல்ல எச்சரிக்கை. ரணிலும் சஜித்தும் இணைந்து நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை நான் உட்பட தரப்பு முன்வைத்த போதும் அது சாத்தியப்படவில்லை. சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டாவின் ஆட்சியை போன்றதாகிவிடும். கோட்டாவின் ஆட்சி எப்படி வீழ்ந்தது என்பதை சஜித் பிரேமதாஸ் அறிய முயல வேண்டும் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். பதவியை துறந்தார் தலதாத்து குரல. சுரேஷ் மௌலானாவுக்கு அமைச்சு பதவிகள் என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் பொது வேட்பாளர் நோக்கத்துக்காக கள்ளத்திலும் புலத்திலும் கைகோப்போம். மூத்த போராளி காக்கா அழைப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழில் கடும் காற்றால் 3 குடும்பங்கள் பாதிப்பு என்கிறதான படுத்துடன் கூடிய ஒரு செய்தி. சுயநிர்ணய உரிமை தமிழருக்கு அவசியம் ஸ்ரீதுங்க ஜாயசூரிய கூறுகிறார். வவுனியா வைத்தியசாலையில் பிறந்த குழந்தை உயிரிழப்பு. தந்தை போலீஸில் முறைப்பாடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவை முற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கிளிநொச்சி மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவன அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஜனாதிபதிக்கு முறையிட்ட மாணவி துன்புறுத்திய ஆசிரியருக்கு மறியல். வார்த்தைகளால் துன்புறுத்திய ஆசிரியர் தொடர்பில் மாணவி ஒருவர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் போலீசாரால் ஆசிரியரை கைது செய்துள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. சிறு பொறி சஞ்சிகையின் ஓராண்டு நிறைவு நிகழ்வு. லண்டூர் பெருந்திருவிழாவில் இன்று என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தமிழக செய்திகளின் பக்கத்தில் பார்க்கலாம். உதயநிதி துணை முதல்வரானால் திமுகவின் தீங்கு அதிகரிக்கும். மத்திய இணையமைச்சர் முருகன் சாரல். பாஜகவின் கூட்டணிக்கு விஜய் வந்தால் ஈர்ப்போம் சொல்கிறார் அண்ணாமலை. வாக்குக்காகவே முருகன் மாநாடு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பின்வாங்கியது பாஜக அரசு. சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சி. ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரம். இயக்குனர் நெல்சன் மனைவியிடம் போலீசார் திடீரென விசாரணை. செந்தில் பாலாஜி வழக்கு ஒத்திவைப்பு என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நிறைவேற்று அதிகாரத்தை நீக்க விரும்பும் வேட்பாளர்கள் அதனை எப்படி செய்வர்? திட்டத்தை முன்வைக்க கோருகிறார் அலி சப்ரியும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க விரும்பும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அதனை எவ்வாறு முன்னெடுக்கப் போகின்றனர் என்ற திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி. தெளிவான திட்டம் இல்லாத தெளிவற்ற வாக்குறுதிகளால் வாக்காளர்களை குழப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பணத்தகரு காரணமாக மாமியை கொன்ற மருமகன். மாமியாரை கொன்று மனைவி மற்றும் மகளை கடுமையாக காயப்படுத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சீரற்ற காலநிலை 3432 பேர் பாதிப்பு. சீரற்ற காலநிலை காரணமாக 1119 குடும்பங்களை சேர்ந்த 3432 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு 34.53 பில்லியன் ரூபாய் லாபம். சுற்றுலா விசா வழங்கல் தொடர்பில் சட்டமா அதிபரால் நகர்த்தல் பத்திரம். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்குவது தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் சட்டம் அதிபரின் ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. டெங்கு அதிகரிக்கும் சாத்தியம். நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய நிலைமை உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரசார செலவு வரம்பை மீறினால் உடன் சட்ட நடவடிக்கை. தேர்தல் பிரசார செலவு வரம்பை மீறும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டை கட்டியெழுப்ப புதியதொரு திட்டம் தயார். ஆண்ட்ரோகுமார் தீசாநாயக்க தெரிவிப்பு. தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை மாற்றி நாட்டை கட்டியெழுப்ப புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஆண்ட்ரோகுமார் தீசாநாயக்க தெரிவித்துள்ளார். பயிர் சேதங்களுக்காக 100,000 ரூபாய் இழப்பீடு. மன்னர் பட்டதாரி ஜோதி மரணம். வைத்தியரும் பணி இடைநீக்கம். மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜ் சிந்துஜா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர்களை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட மேலும் சில குழுக்கள் சஜித்துடன். பக்க சார்புடன் நடக்கிறது பௌரல். புதிய ஜனநாயக முன்னணி குற்றச்சாட்டு. தெரிவு செய்யப்பட்ட 6 ஜனாதிபதி வேட்பாளர்களை மாத்திரம் அழைத்து எதிர்வரும் 7 தேதி பகிரங்க விவாதம் ஒன்றை நடத்த பௌரல் அமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சுமத்திய புதிய ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு மாகாண வைத்தியசாலைகளில் முறைப்பாட்டு இலக்கங்கள் பார்வைக்கு ஆளுநர் PS சார்ஸ் பணிப்புரை.
வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முறைப்பாடுகளுக்கான தொடர்பிலக்கங்கள் அடங்கிய அறிவிப்பு பதாதை காட்சிப்படுத்த வேண்டும் என வடக்கு ஆளுநர் PS சார்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் வடக்கில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள் அரச மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். கிளிநொச்சியில் ரணிலுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரம் என்கிறதான ஒரு செய்தி விவாதத்தில் பங்கேற்க தயார் அறிவித்தார் திலீப் ஜெயவீரர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களுக்கு இடையிலான விவாதத்தில் பங்கு கொள்வதற்கு தயார் என ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் அமெரிக்க கடற்படை கப்பல். நான் எந்த ஒரு நபருக்கும் மதுவரி அனுமதி பத்திரம் வழங்கவில்லை. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தாம் எந்த ஒரு நபருக்கும் மதுவரி அனுமதி பத்திரம் வழங்கவில்லை என யாருடைய பெயரையும் வழங்க சிபாரசு செய்யவில்லை எனவும் ஆளும் கட்சி பிரதம கொரோடாவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகளினால் இவரிடம் 1417 பேர் பலி. மாணவிகள் முதலில் காதலர்களாலேயே துஷ்பிரயோகத்துக்குள்ளாகின்றனர். விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ. ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்ததால் ரிசாத் பதிவுதினுக்கான நிதி அரசால் நிறுத்தம். சபையில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. நாவர்குடாவில் நள்ளிரவில் குடும்பஸ்தர் படுகொலை, போலீசார் தீவிர விசாரணை. ஒற்றையாட்சி ஒழிக்கப்பட்டு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. இலங்கையில் தமிழ் முஸ்லீம் மக்களின் எதிர்காலம் பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதற்கு ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எழுச்சி மாநாடு என்கிறதான கட்டப்பிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. நற்பட்டிமனை குளப்பகுதியில் வீசப்படும் விலங்கு கழிவுகள் தமிழர் பிரதேசம் என்பதால் புறக்கணிக்கப்படுகின்றதா என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. துப்பாக்கி சூடு தொடர்பில் திருமலையில் 6 பேர் கைது. தொழுநோயாளர்கள் அதிகரிப்பதால் சமாந்துறையில் அதிகாரிகள் ஆய்வு என்கிறதான ஒரு செய்தி. சஜித் அமைச்சராக இருந்த போதே 2019 ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது. அப்போது அவரே நீதியை நிலைநாட்டவில்லை. இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாஸ் ஈஸ்வர் தாக்குதல் நடந்த காலத்தில் ஆளும் தரப்பில் ஒரு அமைச்சர், இன்று ஜனாதிபதி வேட்பாளராக இருந்து கொண்டு நீதியை நிலைநாட்டப் போவதாக கூறும் அவர் உட்பட பொறுப்பு கூற வேண்டிய நிறைய பேர் இருக்கின்றனர் என்று ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சியின் தலைவர் அன்வர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். தென்கொரியாவை நெருங்கியது புயல் என்கிறதான ஒரு செய்தி. ஈரானில் கோர விபத்து, 28 ஜாஸ்திரிகர்கள் பலி. 6 பணைய கைதிகளின் உடல்கள் காசாவில் மீட்பு, இஸ்ரேல் ராணுவம் தகவல். குரங்கமை பாதிப்பை கண்டறிய தயார் நிலையில் இருக்க வேண்டும். வைரஸ் ஆராய்ச்சி ஆய்வகங்களுக்கு இந்திய அரசு அவசர அறிவுறுத்தல். ரஷ்யாவில் ராணுவ முகாம் மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. கமலா ஹாரிஸ் தலைமையில் புதிய அத்தியாயம் காணும் அமெரிக்கா. முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா நம்பிக்கை. மக்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் ட்ரம்புக்கு எலான் மஸ்க் பதில் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். ஊழலை ஒழித்து பொருளாதார சுதந்திரம் உருவாக்கும் பணியில் இணைந்து கொள்க எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு. புதிய சிந்தனை சமனான வழிமுறையை பின்பற்றி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகின்ற புதிய பாதைக்கு இட்டு செல்லும். இதில் ஊழல் மோசடிக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. கொள்முதல் முறைகளையும் மோசடியான அரசு கொடுக்கல் வாங்கல் முறைகளையும் தவிர்த்து ஊழலை அடியோடு இல்லாது செய்யும் பொருளாதார சுதந்திரத்தை வெற்றி கொள்ளும் பணியில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், எஞ்சிய நஷ்ட ஈடு தொகையை செலுத்தி முடித்த மைத்ரிபால. ஆஸ்திரேலிய குடியுரிமை தேவை ஏற்படி நிலக்க தயார் திலகரத்ன டில்சான் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐஸ் போதைப் பொருள் பாவித்த நிலையில் மாணவன் வவுனியா வைத்தியசாலையில். இந்திய மீனவர் 22 பேருக்கும் தொடர்ந்தும் விளக்கம் அறியல். ஜனாதிபதி தேர்தல் 666 முறைப்பாடுகள். தாயின் கையில் இருந்த துப்பாக்கி திடீரென வெடித்ததில் மகன் காயம். பண்டாரிக்கொட எம்பியானார் என்கிறதான ஒரு படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். மொட்டுக்கட்சியின் காரியாலய பதாதை மாத்திரமே இருக்கும். எஸ் வி திசாநாயக்க எச்சரிக்கை. நிறைவேற்று அதிகாரத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் ரோசான் கோரிக்கை. சர்வதேச எரிசக்தி வலியமைப்புடன் இலங்கையை இணைப்பதற்கு முயற்சி இந்திய பிரதி தூதுவர் தகவல். எதிர்க்கட்சியில் இணைந்த மொட்டு எம்பி கருணாதாஸ் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எம்பாக்ஸ் நோயை எதிர்கொள்ள தயார் சுகாதார அமைச்சர் அறிவிப்பு. எந்த வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்கவில்லை கத்தோலிக்க திருச்சபை அறிவிப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகைகளில் இன்றைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்தினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. ராமர் பாலம் அமைந்தால் அது தமிழர்களுக்கு பலம், தடுத்து நிறுத்த பிக்கள் முயற்சி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது வலம்புரி பத்திரிகையிலே. இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் ராமர் பாலம் அமைப்பதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் பௌத்த துறவிகள் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்கிறவர் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ராமர் பாலம் அமைந்தால் அது தமிழர்களுக்கு பலம், தடுத்து நிறுத்த
பிக்கள் முயற்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். 24ஆம் தேதி வரை மழை தொடரும். யாழ்ப்பாணத்தில் நேற்று மினி சூறாவளி என்கிற செய்தி. எந்த வேட்பாளர்களுக்கும் ஆதரவில்லை. கத்தோலிக்க திருச்சபை அதிரடி போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வைத்தியரின் அஸ்திரத்தையால் எனது குழந்தை இறந்துவிட்டது. வவுனியா போலீஸில் தந்தை முறைப்பாடு என்கிற செய்தி. சகல மதங்களுக்கும் உரிய இடம் வழங்குவோம் அன்றகுமார உறுதி. அரசநீதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் காட்டம். உள்ளூராட்சி தேர்தல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்று என்ற ஒரு செய்தி. மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம். மீனவர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய்க்கு ₹25 மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீ டெலோ அணியினர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. புலட் லிங்கநாதனும் இணைந்தார். கண்டி பிரகராவிலும் ரணில் சொந்த கதை. தேர்தல் விதிமீறல் என முறைப்பாடு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையிலும் குரங்கம்மை. நாட்டில் முதலாவது குரங்கம்மை நோயாளர் ஒருவர் நேற்று இனம் காணப்பட்டுள்ளார் என சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களுக்கு ஒருபோதும் இல்லாத சம்பள அதிகரிப்பு. பாராளுமன்றில் அமைச்சர் பந்துல உரை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மன்னாரில் இளம்தாய் மரணம், மருத்துவர் பணி இடைநீக்கம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. வவுனியா மருத்துவமனையில் சிசு இறந்த விவகாரம், விசாரணைகள் ஆரம்பம். 24ஆம் தேதி வரை மழை தொடரும் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வடக்கில் உள்ள வைத்தியசாலைகளில் முறைப்பாடுகளுக்கான தொடர்பிலக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். ஆளுநர் பணிப்பு என்கிற செய்தி. இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கும் உத்தேச பாலம். மல்வத்து பீடாதிபதி கவலை. எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் தலதா அத்துக்கோரில. பாராளுமன்ற உறுப்பினராக பந்துலால் பண்டாரிக்குடை என்கிற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. கொண்டு அறிதலில் யாழ் மத்திக்கு தங்கம் என்கிற செய்தி. உயரம் பாய்தல் போட்டி கொக்குவில் இந்து தங்கம். வீதி விபத்துக்களால் இதுவரை பறிபோன 1417 உயிர்கள், போலீசார் தகவல். சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை போன்ற செய்திகளும். ஆண்களுக்கான நிலம் பாய்தலில் செயின்ட் ஜான்ஸ் தங்கப்பதக்கம். நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான செய்தி. சட்டவிரோத மணலகழ்வு, 5 பேர் கைது. வாகனங்கள் பறிமுதல். சுழல் காற்றினால் தூக்கி எறியப்பட்ட கூரை. யாழ்ப்பாணத்தில் நேற்று ஏற்பட்ட சூறாவளி காற்று காரணமாக குருநகர் பகுதியில் 5 மாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டடத்தின் குறை பறந்து சேதமடைந்ததாக ஒரு செய்தி. எந்த வேட்பாளருக்கும் ஆதரவில்லை. கத்தோலிக்க திருச்சபை அறிவிப்பு என்கிற செய்தி. வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலேயே பார்க்கின்ற பொழுது, குழந்தைகளை கடத்தி லட்சங்களில் புரண்ட கும்பல், 6 குழந்தைகள் மீட்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஜெகதா சுவாமி கோவில் அருகே உள்ள கார்பர் பூங்காவில். மலேசிய பிரதமர் இந்தியா விஜயம். போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய முடியாமல் நாடு திரும்பினார் ஆண்டனி பிளிங்கன். குரங்கமை தொற்றை கட்டுப்படுத்த முடியும், உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிப்பு. 90 அடி உயர ஹனுமன் சிலை அமெரிக்காவில் திறப்பு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்கு இம்ரான்கான் போட்டி. ஈரானில் பேருந்து விபத்து, 28 பாகிஸ்தானியர்கள் உயிரிழப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. அது வெளிநாட்டு செய்திகள். இனி உள்ளூர் செய்திகளை பார்க்கலாம். 10ஆம் மற்றும் 11ஆம் பக்கங்களில் இருந்து, குரங்கமைக்கு விரைவில் தடுப்பூசி, சீரம் நிறுவனம் நம்பிக்கை. பெரம்பலூர் உறுப்பினர் எதிர்க்கட்சியில் இணைவு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. உள்ளக விசாரணை அல்ல, சர்வதேச விசாரணை வேண்டும், கஜேந்திரன் எம்பி வலியுறுத்து. கண்ணகபுரம் வீதி புறமைப்பு பணி ஆரம்பம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. நீர்ப்பாசன பொறியாளர் பிரிவு அமையுங்கள், விவசாயிகள் கோரிக்கை. கிளிநொச்சி மேற்குக்கான நீர்ப்பாசன பொறியாளர் பிரிவு அக்கராயன்குளத்தின் கீழ் இயங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி அக்கராயன்குளத்தின் கீழான விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருவையாறு மகாவித்தியாளருக்கு 6 தங்கவர்ண பதக்கங்கள். சிறுபொறி இதழின் ஓராண்டு நிறைவு விழா என்கிற செய்தி. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போன்ற செய்திகளும். இலங்கை பௌத்த நாடு, அதிகார பகிர்வு என்ற கதைக்கு இடமில்லை நாமல். நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைவேற்ற அதிகாரமே மூல காரணம். பாராளுமன்றில் ரோஷான் ரணசிங்க விளாசல். டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 35000 கடந்தது. வாகன விபத்து, ஒருவர் படுகாயம். விடமராட்சி கிழக்கு முள்ளியான் மண்டலாபிஷேக பிள்ளையார் ஆலயத்தின் வசந்த மண்டப கும்பாபிஷேகமும் மணவாளக்குள் அபிஷேகமும் இன்று வியாழக்கிழமை நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி. வவுனியா வைத்தியசாலையில் குழந்தை இறப்பு, உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது வலம்புரியிலே. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை. உதயன் பத்திரியினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மருத்துவ அலட்சியத்தால் இந்த குழந்தை இறந்தது. வவுனியா மருத்துவமனைக்கு எதிராக தந்தை ஒருவர் போலீசில் முறைப்பாடு.
வவுனியா மருத்துவமனையில் பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட தனது மனைவிக்கு முறையான சிகிச்சை வழங்கப்படாததால் தனது குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து தந்தை ஒருவர் போலீசில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். குழந்தையின் பெற்றோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. காணி மோசடி, ஆண் கைது. கிளிநொச்சி மருத்துவமனைக்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. வவுனியாவில் விபத்து, சாரதி காயம். ஐநாவை எதிர்கொள்ள இலங்கை அரசு வியூகம், ஜனாதிபதி செயலகத்துக்கு இன்று கலந்துரையாடல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரை எதிர்கொள்வது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இன்று சிறப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளது. சில தரப்பினரிடமிருந்து பவுரல் அமைப்பு கப்பம் பெற்றதா? ரொசான் ரணசிங்கே கேள்வி. சஜித் தரப்பின் விக்கெட் விழுந்தது, அத்துக்கோரில் அவுட். 24ஆம் தேதி வரை வடக்கில் மழை என்கிறதான ஒரு செய்தி, யாழில் மினி சூறாவளி, 11 பேருக்கு பாதிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கரவட்டியில் நேற்று கோர விபத்து, தாயும் இரு பிள்ளைகளும் படுகாயம். தொடர்ச்சியாக உதயம் பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மீட்பர் ரணில் அல்லர், இந்தியாவே மெனோ கணேசன் விளக்கம். 400 கோடி அமெரிக்க டாலர் தொடர் கடன் நிதியுதவியை இந்திய அரசு தந்ததால் தான் பெட்ரோல், உணவு, எரிவாயு, மருத்துவ வசதிகள், மின்வெட்டுகள், உரத்தட்டுப்பாடு ஆகியவற்றிலிருந்து நமது நாடு காப்பாற்றப்பட்டது என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. அறகலிய போராட்டம், ரணிலும் சூத்திரதாரி, நாமல் தெரிவிப்பு. வாக்குறுதி மலை, இனி கட்டுப்பாடு, பவுரல் முன்னெடுப்பு என்கிறதான ஒரு செய்தி. விலகி சென்றோருக்கு கதவு திறந்தே உள்ளது, நாமல் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையிலிருந்து சென்று ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளித்தவர்கள் தொடர்பில் எமக்கு மெனக்கசப்பு எதுவும் இல்லை, விலகி சென்றவர்களுக்காக கட்சியின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும், இவ்வாறு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாமலுக்கு 5ஆம் இடமே, எதிரி திசாநாயக்க தெரிவிப்பு. நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்படக்கூடாது, பொன்சேகா தெரிவிப்பு. தெளிவற்ற வாக்குறுதிகளால் மக்களை குழப்ப வேண்டாம், அலிச்சப்பிழி சுட்டிக்காட்டு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க விரும்பும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அதனை எவ்வாறு முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என வெளிவார அமைச்சர் அலிச்சப்பிழி தெரிவித்துள்ளார். நல்லூர் திருவிழாவின் 14ஆம் நாள் நிகழ்வுகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வேட்பாளர்கள் வாக்குறுதி நாணய நிதியம் கவனிப்பு. இலங்கை அரசாங்கத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் மேடைகளில் வெளியிட்ட அறிக்கைகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்தியுள்ளது. விவாதத்தை ஏற்றார் திலித். 119 மில்லியன் ரூபாய் மின்சார சபை ஈட்டில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. விபத்துகளால் 1417 பேர் பலி. அனைத்து மருத்துவமனைகளிலும் முறைப்பாட்டு தொடர் விளக்கங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என வடக்கு ஆளுநர் பணிப்பு. வடமாகாணத்தில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளில் தாமதம் அல்லது சிக்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை அளிப்பதற்கு அனைத்து மருத்துவமனைகள், அரச மருந்தகங்கள் ஆகியவற்றில் முறைப்பாடுகளுக்கான தொடர் விளக்கங்கள் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்த வேண்டும் என்கிறதான் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முகமாலையில் வழிப்பறி. பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கின்றது பவுரல். வேட்பாளர்கள் ஜனக முறைப்பாடு. தேர்தல் கண்காணிப்பு அரச சார்பற்ற நிறுவனமான பவுரலுக்கு எதிராக ஜனாதிபதி வேட்பாளரும் முன்னாள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவருமான ஜனக ரத்நாயக்க தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். பவுரல் நிறுவனம் ஜனாதிபதி வேட்பாளர்களை நேரடி விவாதத்துக்கு அழைத்தமை தொடர்பாகவே இந்த முறைப்பாட்டை ஜனக ரத்நாயக்க பதிவு செய்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அன்றகுமார் தீசாநாயக்க, பொதுஜன பெரமுன வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ, திலித் ஜெயவீர, தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் ஆகியோரை பவுரல் நேரடி விவாதத்துக்கு அளித்துள்ளது. 39 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நிலையில் 6 பேரை மட்டும் நேரடி விவாதத்துக்கு அழைத்தமை குறிப்பிட்டு 6 பேருக்கும் ஆதரவை அதிகரிக்கும் செயற்பாடு என ஜனக ரத்நாயக்க முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார் ஹரிஸ் எம்பி. ஹக்கீம் நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ரூபாய் 10,000 நிவாரணம் தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு. குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்றகுமார் தீசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்கம்மு பிரதேசத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டினால் ஊழல் மோசடிகள், மக்களின் பணம் களவாடுதல் நிறுத்தப்படும், கிராமிய பொருளாதாரம், சிறு கைத்தொழில்களில் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உண்டு. தனது ஆட்சியில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைப்பதுடன் வறியவர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தியின் பங்களிப்பு, இந்தியாவுடன் ஒப்பந்தம். ரூபாய் 300 மில்லியன் இழப்பீடு வேண்டும், கண்பார்வை இழந்தோர் வழக்கு தாக்கல். மருத்துவமனையில் கண்புரை சத்திர சிகிச்சைக்கு பிறகு பயன்படுத்தப்படும் ப்ரக்னிசோ லோன் அசிடோட் கண் சொட்டு மருந்தை பயன்படுத்தியதால் நிரந்தர பார்வை இழப்புக்குள்ளான 3 நோயாளிகள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். தமது கண் பார்வை இழப்பு மற்றும் அதனால் தமது உயிருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் பொருட்டு
முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரங்குவெல மற்றும் 10 பேரிடமிருந்து ₹300 மில்லியன் கோரியே இந்த வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவத்துறையின் அசண்டை இனத்தால் எங்கள் வாழ்க்கைக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது. இது உண்மையில் துரதிருஷ்டம். சிகிச்சை பெற நம்பி சென்று எமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. எனவே நிதி இழப்பீடு கோருகின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். 2025 ஊதிய உயர்வு அரசு ஊழியர்களுக்கு உறுதி. ரணில் தெரிவிப்பு. அரசு சேவையில் ஆரம்ப சம்பளம் 24% அதிகரிக்கப்பட்டு வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் ₹50,000 சம்பள மட்டம் உருவாக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். ருவானுக்கு ஆதரவாக யாழில் பரப்புரை. மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகையை ஆதரித்து யாழ்ப்பாணத்தில் நேற்று புதன்கிழமை தேர்தல் பரப்புரை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடிவேல் சுரேஷ், சாகிர் இருவருக்கும் பதவிகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ் மற்றும் சாகிர் ஆகிய இருவருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் உயர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் சுவிஸ்லாந்து தூதர் நேற்று சந்திப்பு. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் இலங்கைக்கான சுவிஸ்லாந்து தூதுவருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் மணிவண்ணன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்கிறதான செய்தியில் பிரசுரமாக இருந்தது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். நிர்வாக முறைமை மாற்றம் வேண்டும் பேராதனை முகாமைத்துவ பீடாதிபதி தெரிவிப்பு. இலங்கையில் ஒரு நிர்வாக முறைமை மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் பீடாதிபதி கலாநிதி திலக் சுபசிங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரு நிர்வாக முறைமை மாற்றம் ஏற்பட வேண்டும் என தனிப்பட்ட ரீதியில் பரப்புரையை முன்னெடுத்து வரும் திலக் சுபசிங்கர் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டு இங்குள்ள புத்திஜீவிகளுடன் கலந்துரையாடலை நடத்தியிருந்ததுடன் உதயனுடனும் தனது கலந்துரையாடல்களை பதிவு செய்து கொண்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாங்கள் புத்திஜீவிகள் இணைந்து ஒரு உறவு பாலத்தை உருவாக்க வேண்டும். இரு பகுதியினரும் சந்தர்ப்பங்களை தவறவிட்டு விட்டோம். தமிழ் சிங்கள மக்களிடையே காணப்படும் இடைவெளியை நீக்க வேண்டியது கல்வியலாளர்களாகிய எமது கடமை. அரசியல்வாதிகள் வறுமையை தக்கவைக்கவே விரும்புகின்றனர். துரதிருஷ்டவசமாக எமது நாட்டில் கல்வியலாளர்கள் அரசியல்வாதிகளின் பின்னால் செல்கின்றனர் என்கிறதானது செய்தி தொடர்கின்றது. கலாநேத்ரா விருதுக்கான விண்ணப்பங்கள் கோரல் என்கிறதான செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார். From Nestle.